ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் விஷ்ணுங்கய்யா, மேட்டூர் தொகுதியில இருந்து. எங்க தொகுதி பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லைங்கய்யா. எந்த திமுகலையும் யாரும் நிக்கலைங்க, திமுகலையும் நிக்கலைங்கய்யா. ரெண்டுமே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, ஒன்னு திராவிட தமிழக பல்முறை கட்சி. அந்த பக்கம் வந்து பெருமாள் பெருமாள்னு சொல்லி ஏதோ ஒரு இது நினைக்கிறாங்க இங்கயா டிஎம்கேல. இந்த பக்கம் சதாசிவம்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியில நினைக்கிறாங்க இங்கயா. இதுக்கு முன்னாடி இருந்தவர் செம்மல அவரு, அவரும் எதுவும் செஞ்சது இல்லைங்கயா இங்க தொகுதிக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கோபால் இருந்தாரு, அவருக்கு முன்னாடி ஜி கே மணி இருந்தாங்க. யாருமே எதுவும் இது பண்ணது கிடையாது. இங்க வந்து என்னதுன்னா, ஜாதி பார்த்துதான் சீட்டே கொடுத்துருக்காங்க. ஜாதி ஓட்டை பார்த்துதான் சீட்டே கொடுத்துருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அது வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் கொடுத்துருக்காங்க. பட் சொல்ல போனா இங்க பாட்டாளி மக்கள் கட்சியில ஆதரவு அப்படிங்கறத விட எதிர்ப்பும் அதிகமா தாங்க இருக்கு பிஜேபி கூட சேர்ந்ததுல இருந்து. மேட்டூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு பக்கத்து தொகுதி, சொந்த தொகுதி பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு இது வரலாம். பட் இருந்தாலும் சொல்ல முடியாதுங்க, 50-50 தான் மேட்டூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும். இல்லைங்கய்யா, செம்மலை எதுவுமே செய்யலையா அவளுக்கு? அவருக்கு வருத்தப்படுற அளவுக்கு யாரு இங்க இருக்கா? அவர் ஏதாச்சும் செஞ்சதுனால மக்கள் அனுதாப ஓட்டுனாச்சும் கிடைச்சிருக்குமே, அனுதாப ஓட்டாச்சும் பட்டிருப்பாங்களே. இப்ப யார் அந்த தொகுதியில ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மேட்டூர்ல? இல்லைங்க, ரெண்டுமே 50-50 தாங்கய்யா. திமுக சீனிவாச பெருமாள்னு சொல்லி ஒருத்தர் நிக்கிறாரு, இது தமிழக பல்முறை கட்சி சேர்ந்தவர். அவரும் கொஞ்சம் நல்லா பணம்பலம் படைச்சவர் தான். இங்க ஏடிஎம்கே சம்பந்தமா பாட்டாளி மக்கள் கட்சியில சதாசிவம்னு சொல்லி ஒருத்தர், மேட்டூர் மெட்ரான்ஸோட ஓனர், காவேரி மெட்ரான்ஸ் ஓனர், அவரு நிக்கிறாரு. ரெண்டுமே பணம்பலம் படைச்சவங்க தான். யார் இறக்கிறாங்களோ அது ஒண்ணு பெரிய இதா இருக்காது. 50-50 தான் சொல்ல முடியாது. இங்க யாரு வேணா வரலாம் மேட்டூரை பொறுத்த வரைக்கும். சேலம் மாவட்டத்துல பொதுவா எத்தனை தொகுதி இருக்கு, அதுல எதெல்லாம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, சேலத்தை பொறுத்த வரைக்குமே இது ஒரு கட்டத்துல திமுக கிரஞ்சிங்க, அதுக்கப்புறம் படிப்படியா அதிமுக இது வந்துச்சு. இப்ப சொல்ல போனா அப்படின்னா சேலத்துல முக்காவாசி இப்ப திமுக இதான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த சிஏஏ வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமும் அதிமுக வரும் அப்படின்னு நம்பிக்கை யாருக்குமே இல்ல. மக்களும் ஏமாறத்துக்கு தயாரா இல்ல இதுக்கப்புறமும். அப்ப சேலம் மாவட்டத்துல இருக்கிற தொகுதிகள்ல பெரும்பான்மையா திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றீங்க? ஆமாங்கய்யா, பெரும்பான்மை திமுக தான். சொல்ல போனா எடப்பாடி தொகுதியிலயுமே இதுவரைக்கும் முதல்வரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கலாம். இப்ப வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப என்ன சொல்ல, இப்பயுமே வாக்கு எண்ணிக்கை குறையும்யா. வெற்றி பெற்றாலுமே அந்த வாக்கு எண்ணிக்கை சரியும். சிறுபான்மையினர் மக்களும் இருக்காங்க, அவங்க ஓட்டு பிரியுதுங்களேங்கய்யா. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கறதுனால வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை அதிமுக கண்டிப்பா. ரெண்டாவது, ஜாதி அரசியல் பண்றதுனால வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு. வெளிப்படையா பண்றாங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து 10.5% கொடுத்தது இல்லையா, அது நமக்கு வந்து சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா? ஐயா, அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் சாதகமே தவிர சிறுபான்மையின மக்களுக்கோ இல்ல நம்மளுக்கோ எந்த சாதகமும் கிடையாதுங்கய்யா. சொல்ல போனோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களுக்கு சாதகமா இருக்கலாம். ஏன்னா அவங்க ஜாதிக்காரங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு சாதகமா இருக்கலாம்.